ஹலோ பேசுங்க வெல்கம் டு விஸ்வ ஆஃபீஷியல் சேனல். இன்றைக்கி கடவுள் என்னடா பார்க்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா கிளாஸ் கோட் பார்க்க போகிறோம். கிளாஸ் கோட் என்னடா பார்க்க போகிறீங்கன்னு கேட்டிங்கன்னா நம்பிக்கை துரோகத்தை நம்பிக்கை துரோகம் செஞ்சவனை வச்சு செய்யலான்னு முடிவு பண்ணாங்க. அந்த நம்பிக்கை துரோகம் செஞ்சதுக்கப்புறம் அது செய்யலான்னு எமோட்லாம் போட ட்ரை பண்ணுவேன். ஆனால் அந்த கேர்ள் வந்து என்ட மாட்ட மாட்டான், அவன் டீம்மெண்ட்ஸ்லாம் மாட்டுவானுங்க. அவனுக்காக எமோட் போடலான்னு பார்த்தா சரி சுதர்சனுக்கு தான் நம்பிக்கை துரோகம் பண்ணாங்க. சரி நம்ம பள்ளி மூவ்மெண்ட் பண்ணால் அவன் உடவே மாட்டான், அதனால் எமோட்லாம் போட வேணாங்கிற மாதிரி முடிச்சு விட்டான். நான் மைக் ஆஃப் பண்ணி வச்சுருந்தேன், ரெக்கார்ட் பண்ணுவோம், மைக் ஆன் பண்ண முடியல. இது யார் யாராக விளாண்டதுன்னு கேட்டிங்கன்னா நான் சுதர்சனேன், என் ஃப்ரெண்டு சஞ்சீவ் கேமிங் சீட் பை தான், அப்புறம் இன்னொருத்தர் யாரோ ரேண்டம் பேருங்க. எல்மீனியா இப்போ அவன் ஃப்ரெண்டானா எனக்கு வந்து லைஃப் தர மாட்டானா, அவன் மாதிரி உட்காந்துக்கான எழுந்திருப்பான். ஆனால் முடிச்சு விட்ருவான் எதுக்காகவாட ஃப்ரெண்டானா அப்படின்னு அவனுக்கே தோணி காமிக்கும். பாருங்க நல்லா தாங்க போயிட்டு இருந்துச்சு, உட்காந்து உட்காந்து எழுந்திருப்பான். எல்லாருமே வந்து ஃப்ரெண்டாக ஆயிடுவானுங்க. இப்போ பாருங்க அவன் வந்து அடிக்கிறாலே, இப்போ அவளும் ஃப்ரெண்டாகிடுவான் அவனும். ஆ பாய் ஐயோ அவனும் வந்து ஃப்ரெண்டாகிடுவான். ஒரு நல்ல நாலு பேர் ஃப்ரெண்ட் ஆகிட்டானுங்களா, ஃப்ரெண்டு ஆகலை பண்ணிட்டு தான் இருந்தானுங்க, ஃப்ரெண்ட் ஆனாங்களே தான் தெரியாது. பாருங்க அவங்க அந்த மெடிக்கல் போட்டுருங்கன்னா வந்து கொஞ்சம் தூரமாக ஓடிப்போவான், அப்போனா யான் தெரியலாம் ஓடிப்போவான். இப்போ பாருங்கள் ரெண்டு பேரும் அந்த பொண்ணு இவனு கிட்டே இருப்பானுங்களா. இப்போ பாருங்கள் ஃபிஸ்ட்டில் லாங் எப்படின்னே தெரியல, லாங்கில் வச்சுருந்தாங்க. இதுதான் தம்னையில் வச்சுருந்தேன், எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ பாருங்கள் இதுதான் நம்ம எங்கே பாருங்க, அங்கே வந்து இங்கே குத்திட்டேன் இப்படின்னு எனக்கு தெரியல. இதான் ஃபிஸ்ட்டுக்கு தான் டபுள் ரேஞ்சு தான் வந்துச்சாலும் தெரிய மாட்டேங்குது. சரி ஒன்று ஏறிட்டு இப்போ பாருங்க இந்த மாதிரி பாருங்களேன், நான் இந்த ஏறி போய் தான் எனக்கு வளர்க்கு பாருங்க, ட்ரெஸ் அட்டி வச்சு அழுத்தி புரியுவாங்க. இப்படி தான் எனக்கு நான் எப்பவும் அடிப்பேன், கிளாக்டர் நல்லா இப்படி தான் இருக்கும். இப்படி உள்ளார போய் கில்லு எடுத்துட்டேன், கில்லு எடு அவங்க எமோட் பண்ணாங்க, கோல் எடுத்தேன் சரி கில்லு எடுத்துருவாங்க, இந்த கில்லு வரலாம் போயிட்டேன் கொஞ்சம் கில்லு எடுத்தாச்சு. கண்ணை எடுத்தோம் அடுத்த சைடு வந்த முடியும் விரித்தங்கன்னு ஒரு ஹெட்சாட்டு நான் வந்தோடனே அது நான் ஆக்கணும்னு கண்டுபிடிச்சேன் ஹெட்சாட்டு வச்சாட்டு. இந்த இப்பயும் அவனை லைஃப் தரல, வாய்ப்பு இல்லையே வாய்ப்பு இல்லை அப்படின்ட்டானுங்க. அல்ல அப்படி தான் இருக்குதுங்க. இப்போ அங்கே சுற்றி வருவான், சுற்றி வருவான் எதுவுமே தெரியல. நான் இவனை ஓரமாக போனாடி பின்னாடி தசை வச்சுட்டு ரெண்டு மூணு அடி 19 20 பாய் அப்படின்ற ஆயிடுச்சு. இவன் இம்மோட்டம் யாரும் போடலாம் அப்படின்னு நின்றானுங்களே. இப்போ பாருங்க இந்த மேட்ச்லாம் இந்த மேட்ச் தான் நாங்கள் ஜெயிச்சோம். இப்போ பாருங்க வெறித்தனமாக ஒருத்தன் நாக் பண்ணுவேன், இங்கேருந்து அவங்க கொடுத்தா நாக் பண்ணனா அவனை கில்லை எடுக்கலான்னு போகணும். அவனை டீம்மேட் வந்துட்டான் அப்படியே அவன் அடிச்சுட்டான் ஒரு 20 ஏதோ வந்துடுச்சு, லோவில் போட்டு உக்காந்துட்டேன். இப்போ கில் எடுத்துட்டோன்னா இப்போ அடிக்கிறது அடிக்க முடியும் எனக்கும் தெரியும். அப்படியே வந்தால் ஹெட்செட் வச்சிடலான்ட்டு இப்படியே போவேன், ஆனால் எனக்கு லைஃப் படுத்து விட்டான். அப்படியே அவன் இதான் வந்தானே வந்து லோவில் போட்டு அவன் வந்து ஏறி வந்து அடிச்சுருந்துருப்பான். ஏன்னா அந்த இடத்துல ஏறினான், இப்போ நானே ஏறி போய் அடிச்சுருப்பேன். அவனுக்கு எமோட் பண்ணான்னு நான் அது கிளிக் பண்ணுவேன், தெரியும் எமோட் பண்ண விட்டுருவேன். அதனால் மூணாம் வாட்டி எமோட் போட்டு இன்னொரு எமோட்டை போடுவேன், கில் எடுத்துக்கிட்டான். இப்போ தம்ம சம்மட்டன்ஸ் ஆகிடுச்சு, ஏன்டா உனக்காக நான் பண்ணுறேன் நீ எனக்கு கில்லு எடுத்து கொடுக்குறேன் நான் எமோட் பண்ணேன் என்ன அப்படின்ட்டு நான் மனசுக்குள்ள நினச்சேன். இப்போ பாருங்க அடுத்தது இப்போ வந்து மில்லு மேட்சுங்க, மில்லு மேட்ச் வந்து சுற்றி தான் போவேன். இந்த வாட்டி ஏதாவது போயிட்டேன் ஸ்ட்ரைட்டாகவே. இப்போ பாருங்க இப்போ வந்து அங்கே இருக்கவனுங்களாம் மூணு பேர் கிரெனேட்டை போட்டு முடிப்போம்னு பார்த்தா எனக்கு ஒரு கிரெனேட்டே போட தெரில, நான் பைத்தியமாக பின்னாடி போட்டு ஒரு டேமேஜ் கூட போகலை. சரி இங்கே கிட்ட வந்துட்டோடனே அப்படியே கிரெனேட்டை போட்டுருந்தேன், ஐயோ நம்ம வசிச்சான்ட்டு உடஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுறேன் அப்படியே ஒரு ரால் போட்டோ ஃபிஸ் கிப்டான். இது யாருன்னு தோணாது, இது யாருன்னு தெரிலன்னு சொல்லாதீங்க, இது வந்தால் அது என் சுதர்சன் எமோட் பண்ண கொஞ்சம் முடிச்சு விட்டாங்க. அம்மா இப்போ பாருங்கள் இன்னொருத்தன் திடீர்னு ஒருத்தன் வந்துடுவான், டக்குன்னு அப்படியே க்ளோவில் போட்டேன். அப்புறம் இந்த தேட்டர்லேருந்தே எனக்கு ஒரு டேமேஜ் கூட வராமல் இதில் மட்டும்தான் டேமேஜ் எடுத்தேன், மற்றபடி நான் ஒன்றுத்தில் கூட டேமேஜ் பொறுத்தவரை நான் சார்ஜ் சார்ஜ் நான் டேமேஜ்லாம் எடுத்தேன், ஆனால் ஒரு கில் கூட வராமல் போயிடுச்சு. சரி அடுத்தது இப்போ வந்து புச்சனா வருமானு நான் அப்படியே சொன்னேன், இப்படி உட்காந்துப்பான் ரெண்டு பேரும் வருவானுங்க. பாருங்க அப்படியே திருச்சு என்னை முடிக்கணும்னு அப்படி ஒரு வெறி பாருங்கள் சம்மடமே கொடுத்துருவாங்க. எப்படியே உள்ளார போயிட்டேன், அப்படியே பின்னாடி ஓடலான்னு பார்த்தீங்கன்னா செத்து கொடுப்பேன். பாருங்க ஒருத்தன் வந்து அப்படியே லாங்கில் ஏறி வந்து அவன் வெளில வந்தால் அடிக்கலான்னு பார்த்துருந்தான். 45 போகும் பாருங்கள் அவனுக்கு ஒருத்தவனுக்கு பாருங்கள் லாங்கில் வரானா 45 லாங்கில் அதை இல்லை அது அங்கே பாருங்கள் அடிக்கலாம். இப்போ பாருங்கள் ரெண்டு பேரும் ஏறுவானுங்க, சரி கிரெனேட்டை போடுவோமேன்ட்டு அவனுக்கு வரும்போது கிரெனேட்லாம் எடுப்பேன். அவனுக்கு கிரெனேட்டை பின் பண்ணுவானா ஒருத்தனு கூட போகாதே, ஏன்னா எனக்கே ரிட்டர்ன் ஆகிடுச்சு. பேர் சுற்றி லோவலை போட்டு அப்போ பாருங்க அவனுக்கு க்ளோவில் உடச்சிட்டு பானுங்க. சரி அந்த டைம் நமக்கு ரெண்டு பின்னாடியே வெளில தூக்கி போடலான்ட்டு போடுவாங்க, அவன் ஒரு கில் கூட வராது. பாருங்க அப்படியே க்ளோவில் உடைக்க ஆரம்பிச்சிட்டானுங்க, நான் அப்படியே டக்குன்னு உடைச்சி உள்ளே போய் ஃப்ரீ ஃபார்ம் அவனுக்கு வந்தால் போட்டலான்னு பார்த்தா எனக்கே ரிப்பீட் ஆகிவிட்டு. ஆஹா
அறவே இல்லைக்கு பாருங்க. இங்கே ஒருத்தன் நடி இவனை நாக்கு நீ எமோட்டை போடான்னு பார்த்தா அவன் ஒருத்தன் டபுள் கடை வச்சு கில்லு எடுத்துப்பான். செம்ம கடுப்பாயிடுச்சு இவனுக்கு. ஒரு வாட்டி கூட அவனுக்கு நான் எமோட்டை போடவே இல்லை. முழுசாக போகுது போட்ட ஒரு எமோட்டி இவங்க அவனுக்கு ஜோனுக்குள்ளேருந்து லைஃப் செய்வான். அந்த டைமில் கரெக்டாக அவன் டீம்மேட்லாம் முடிச்சு விட்டானுங்க. இருந்தாலும் நான் லைஃப் தந்துருப்பேன் ஜோனுக்குள்ளேருந்து. திஸ் இஸ் த டீம்மேட் பவர், இட்ஸ் மீன் மை பவர். ஓகே, சத்தது கடைசி மேட்ச், புயக் அடுத்த மேட்ச். இப்போ பாருங்க, ஆமாம் ஆமாம் மறந்தே போயிட்டேன். இப்போ தான் கைஸ் ஒருத்தனை வச்சு செய்வான். இப்போ பாவம் கைஸ் அவன். இப்போ ட்ரெஸ் நல்லா தான் வச்சுருந்தான். இப்போ ஆரம்பிச்ச பிள்ளைங்க மட்டும் வரான்டா பாவமாக இருந்துச்சுருந்தாலும். என்ன அப்போ என் ஃப்ரெண்டுக்கு துரோகம் பண்ணால அதுக்காக தண்டனை பாருங்க. எடு இருக்கிற எல்லா எமௌண்ட்டும் போட்டணும்னு சொல்ல மாட்டேன். போட்டுக்கிட்டே இருப்பேன் நான் ஸ்டப். அவனை கில்லே எடுக்க மாட்டேன். அப்படி கொஞ்சம் வாங்கிட்டு எமோட் போட்டு கதடி வந்துருப்பான். பாருங்க, நான் சரி எனக்கு ஒரு கீழ் கூட வரணும் பரவாயில்ல, அவனை எமோட்டை போட்டு முடிச்சு விட்ருவான் அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருந்தேன். தவிர கீழே அடிக்கணும் நான் யோசிக்கவே இல்லை கைஸ். அடிக்கலாம்னா தோணுச்சு, பரவாயில்ல அவனை எமோட்டை போடுவான் அப்படின்னு தான் வந்தேன். அடிப்பேன்னு தான் நினைக்கேன். நான் இப்போ இறங்கி போயிடும். ஆனால் புஜாக்கா புஜாக்கா சாரி சாரி. ஓகேஸ், இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. ஈ உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி. ஏய் இங்கே பாரு இவன் வீடியோ வெறித்தனவா போட்டிருக்காண்டா, இவனை போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுன்னு சொல்லிட்டு வந்துடுங்க. அப்புறம் அடுத்து என்ன கண்டென்ட் போடலான் கீழே காணணுங்க. ஓகே, நாலு தடிக்கு நான் தான் உங்கள் விஷயம் விஷயம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா சி யூ. பை பை கைஸ்.